அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தமிழ்நம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, குறைந்த வருமானத்திலும் வருடத்துக்கு ஒரு சவரன் நகை வந்து எப்படி நம்ம சேமித்து வாங்கலாம் தான் பார்க்க போகிறோங்க. நகைன்றது பார்த்திங்கன்னா வருடா வருடம் விலை உயர்ந்துகிட்டே போதே தவிர விலை குறையில. இன்னும் வந்து போக போக வந்து நகை வந்து ஏறிக்கிட்டே தான் போகும் இல்லையா. அதனால் வந்து நம்ம குறைந்த வருமானம் இருந்தாலும் நம்ம வந்து எடுத்து வைக்கிற காசு மூலமாக எப்படி வந்து நகை வாங்கலாம், வருடத்துக்கு ஒரு சவரன் நகை வாங்க முடியும்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த முறையில் நீங்கள் சேமித்து வச்சா கண்டிப்பாக வருடத்துக்கு ஒரு சவரன் நகை வாங்கலாம். ஒரு சவரன் தானேன்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக நினைக்க தேவையில்ல. அதை நீங்கள் வாங்கிட்டாலே உங்கள் குழந்தைக்கு ஒரு வயசு இருந்தால், அவங்க 20 வயசு இருந்தால், அதுவே நீங்கள் தனிப்பட்ட முறையில் பெண்கள் 20 சவரன் நகை வாங்கி வச்சிடலாம் இல்லையா. ஸோ வந்து இந்த முறையை கண்டிப்பாக நீங்கள் வந்து பெண்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் பயன்படுத்துங்க. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நம்மளால் வருடத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு சவரன் நகை வாங்கலாம். உங்களிடம் வருமானம் அதிகமாக இருந்தால் இதே முறையை வந்து நீங்கள் அப்படியே டபுளாக சேமிச்சிங்கன்னா, உங்களால் 2 சவரன் இல்லை 3 சவரன் சேமிச்சிங்கன்னா 3 சவரன் அப்படி வாங்கலாம். உங்களுக்கு தின வருமானமாக இருந்தாலும் அல்லது வாரம் அல்லது மாதம் எப்படி வருமானம் இருந்தாலும் இந்த முறையில் நீங்கள் பணத்தை சேர்க்கும் போது கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நகையை சேர்க்க முடியுங்க. நகை என்பது வந்து நம்மக்கிட்ட இருந்தால் ஒரு முதலீடு மாதிரி இல்லையா. நகைக்கு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து வேல்யூ இருக்குது. அந்த நகை நம்ம கையில் இருந்தால் அவசரத்துக்கு நமக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி சேமிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், வாரம், தினம், மாதம் இந்த 3 முறை இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் தினம் டெய்லி சேவிங் இல்லையா, அப்போ அந்த முறை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாரம் எடுத்து வைக்க முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வைக்கலாம், இல்லை தினம் எடுத்து வைக்க முடிஞ்சால் எடுத்து வைக்கலாம், அல்லது மாதம். இந்த 3 முறையில் உங்களுக்கு எந்த முறை வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த முறையில் நீங்கள் பணம் எடுத்து வைக்கலாம். நம்மளால் முடியும்னு நினச்சா முடியுங்க. எதுவுமே வந்து முடியுமா முடியாதா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு நாள் நம்ம தினம் எடுத்துக்கும் போது தவறுச்சுன்னா எப்போ உங்ககிட்ட காசு இருக்கோ அப்போ நீங்கள் அந்த காசை வந்து போட்டு வச்சிடலாம். சில பேர் மாத சம்பளம் வாங்குவீங்க, அவங்களும் வந்து மாதம் இந்த அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சிடலாம். நமக்கு கஷ்டம்ன்றது இருந்துகிட்டே தாங்க இருக்கும். நம்ம இதுமாரி கொஞ்சம் எடுத்து வச்சா தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கவே முடியும். இப்போ நான் தினம் தான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். தினம் சேர்த்து வைக்கிறத பற்றி தான் டெய்லி சேவிங். பாருங்கள், டெய்லி சேவிங் தினமும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேமிக்கலாம். நகை வாங்கிறதுக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு சவரன் கண்டிப்பாக வாங்க முடியும். தினம் வந்து 115 ரூபாய் நான் வந்து எடுத்து வைக்கிறேங்க. பாருங்கள், 115 ரூபாய். இப்போ மாதம் பார்த்திங்கன்னா 30 நாட்கள், பிப்ரவரி மந்த்னா 28 கூட வரும் டேஸு. சில மாதம் 31 வருது இல்லையா. நான் வந்து பொதுவாக 30 நாட்கள்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த 30 நாட்களுக்கு 115 ரூபாய் எடுத்து வச்சா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். 115 × 30 நாட்கள் பார்த்திங்கன்னா 3450 ரூபாய் வருங்க. உங்களால் அதிகமாக சேமிக்க முடிஞ்சால் நீங்கள் இதே வந்து இரட்டிப்பாக 2 மடங்காக 230 ரூபா கூட எடுத்து வைக்கலாம். அப்படி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் 2 சவரன் நகை வாங்கலாம். இதே 115 ரூபாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தில் வந்து 365 நாட்கள் இல்லையா. அப்போது 115 × 365 கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். 115 × 365 பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 41975 ரூபாய் கண்டிப்பாக ஒரு சவரன் நகை வாங்க முடியுங்க. ஒரு சவரன் நகை நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும். பாருங்கள், 3450 ரூபா மாதம் நம்மளால் சேமிக்க முடிஞ்சதுன்னா இப்போ வருஷம் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சோம்னா அந்த 365 நாட்களும் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போதைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவரன் வந்து 40000ங்க. நான் இப்போ அட்சயத்திருத்தி எப்போ போயிருந்தாலும் அந்த விலையை வச்சு நான் சொல்கிறேன். இருக்க ஏறிட்டு தான் போகும் இல்லையா, குறையாது. அப்படி குறைஞ்சாலும் சந்தோஷம்தான். அப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே பார்த்திங்கன்னா 41975 தான் இந்த அமௌண்ட் இருக்குது. அப்போ கண்டிப்பாக வருடத்துக்கு நம்ம இந்தமாரி சேமித்தோன்னா இந்த ஒரு சவரன் நகை கண்டிப்பாக வாங்க முடியும். பாருங்கள், 115 ரூபா தான். உங்களால் 115 ரூபாய்க்கு மேலேயும் சேமிக்க முடியும்னா நீங்கள் 230 ரூபா எடுத்து வைங்க. 2 சவரன் நகை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இந்தமாரி தான் நம்ம சின்ன சின்ன சேமிப்பு மூலம் நகை வாங்கணுங்க. மொத்தமாக நம்ம சேர்த்து வச்சு வாங்கணும்னு நினச்சா நம்மளால் முடியாது. குறைந்த வருமானம் இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் நம்மளால் இந்த மாதிரி நினச்சா தான் நம்ம வாங்கி வைக்க முடியும். நான் இந்த முறையில் தான் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு சவரன் நகை எடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சேமிப்பை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக தங்க நகை நம்மளாலும் சேமிக்க முடியுங்க. ஒரு சவரம் தானே சொல்லிட்டு சாதாரணமாக நினைக்க வேண்டாம். ஒரு சவரமாக சேர்த்து வச்சிங்கன்னா நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நகை சேர்க்கிறதுல ஒரு ஆர்வம் வந்துடும்.
நீங்கள் இந்தமாரி சேமித்து ஒரு நகை வாங்கும் போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து உங்களுக்கு நகை வாங்கணுன்ற எண்ணம் தொடர்ந்து வரும். அப்போ நீங்கள் நகை சேமிக்கணுன்ற எண்ணமும் உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெறுங்க. நன்றி.